வெல்கம் டு சார் ஃப்ரம் சென்னை சேனல். என் வீடியோஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அந்த பிங்க் கலர் லூர் ஷிமானோவில் 120 mm சைஸ் அது வந்து நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். அதில் வந்து நான் வந்து 100 gram ஜிடி கூட பிடிச்சிருக்கேன் அண்டு 3.5 kg 4 kg வரைக்கும் நான் வந்து அதில் வந்து ஜிடி லேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லூர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்டிவ்லியாக லூர். அது அந்த லூரில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, எந்த மீன் இருந்தாலும் நான் வந்து அதில் வந்து எம்ஜே பிடிச்சிருக்கேன் அண்டு வந்து ஜிடிஸ் தான் 90% நான், ஏன்னா நான் வந்து என் டார்கெட்டை வந்து ஜிடிஸ் தான் டார்கெட் பண்ணுவேன். எம்ஜே கூட நல்லா கொஞ்சம் ஃபைட் பண்ணோம். ஸோ அந்த லூரில் வந்து நான் வந்து எம்ஜே கூட பிடிச்சிருக்கேன். எம்ஜே மீன் மேங்க்ரோ ஜாக், தமிழில் வந்து கலவான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சென்னையில் வந்து கலவான்னு சொல்லுவாங்க, வெளியூரில் எப்படி சொல்லுவாங்க தெரில. அண்டு வந்து அதில் நான் வந்து எம்ஜே ஜிடி அண்ட் அந்த ரிப்பர் ஃபிஷ், ஸோ ஐ மீன் அது வாழை மீன் கூட பிடிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய மீன், ஸோ இந்த மீன் தான் அந்த மீன் தான் இல்லை, நான் சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபிங்கர் மார்க் ஸ்னாப்பர் இருக்கும்ல அந்த மீன் கூட நான் வந்து அதில் பிடிச்சிருக்கேன். ஸோ அது நல்ல எஃபெக்டிவ்னால ஒரு லூரு. பட் இப்போதைக்கு அந்த சென்னையில் வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ அந்த சென்னையில் ஸ்டாக் இல்லைனால நான் அங்கே எங்கேயோ சர்ச் பண்ணிட்டேன், பட் சென்னையில் எங்கேயுமே இல்லை. அண்டு லாஸ்ட்டில் வந்து நான் வந்து அது சர்ச் பண்ணும்போது கேரளாவில் வந்து நான் நிறைய ஷாப்ஸில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஒரு டக்கல் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கார். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஷாப் தான், நல்ல பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ ரொம்ப ஹெவியும் சொல்ல முடியாது, ரொம்ப லோவும் சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான ரேட் என்ன மார்க்கெட்டில் இருக்கோ ஒரு 50 rupees அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஹெவியும் கம்மியாக இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாக கூட இல்லை. ஸோ அது ஒரு நார்மலான ரேட் தான் இருக்குது. இப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு அந்த பிங்க் கலர் லூர் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த அவர்தான் டேக்கல் டிப்ஸ் தெரியுதான். ஸோ டேக்கல் டிப்ஸ், அவர் அட்ரெஸ்ஸு, அவர் ஃபோன் நம்பரு. ஸோ இது உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், பட் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரெப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். இந்த லூர் வந்து இப்போ நான் வந்து பிரிக்க போகிறேன், பாருங்க. ஸோ இது நல்ல ஒரு எஃபர்ட்டான வீடியோ, எஃபர்ட்டான லூரு. ஸோ அதனால் வந்து எனக்கு நான் இந்த லூரை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணிட்டேன் நான், சர்ச் பண்ணால் பட் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் கேரளா வரைக்கும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. இப்போ சென்னையில் எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ கேரளாவில் இருக்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு எஃபெக்டுள்ள ஒரு லூரு, இந்த லூர் தான் ஷிமானோ. ஸோ ஓகேவா, சைஸ் வந்து 120 mm. இது நல்லா பார்த்துங்க, இதில் 100 mm கூட வரும். ஸோ இது 120 mm தான் நீங்கள் வந்து வாங்கணும். அது இதுக்கு வந்து நம்ம ஹூக் சைஸ் என்ன சைஸ், மஸ்டர்ட் ஹூக்கு என்ன சைஸ் பண்ணோன்னா 4 நம்பர் சைஸு, 0/4. ஓகேவா, நம்ம வந்து 0/5 0/6 போட்டால் இந்த லூருக்கு செட் ஆகாது. ஸோ முள் எங்கே போயிடும், நம்ம வந்து லூர் எங்கேயோ வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து 4/0 தான். இந்த லூருக்கு வந்து ரேட்டு பார்த்துங்க எவ்வளோ போட்டிருக்கு, 534, 534 rupees ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் சேர்த்து ஒரு எனக்கு வந்து 570 வந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல பெஸ், இங்கே சென்னையில் வந்து 564. ஸோ 570 ஒரு எனக்கு ஒரு 6 rupees தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் எனக்கு ஒன்றும் இது இல்லை, பட் அதே சேம் ப்ராண்ட் தான், சேம் லூர் தான். இந்த லூருக்கு வந்து நான் வந்து மெயினாக ஜிடி கேஷ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 30 gram ஹெட்டு, இதோட ஹெட்டு வந்து 30 gram தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் 30 gram யூஸ் பண்ணால் எனக்கு லாங் காஸ்டிங் வரும், அண்ட் வந்து கொஞ்சம் நல்லா நான் டீப்பில் நின்று போகிறதுனால கொஞ்சம் நல்லா இறக்கி விட்டுட்டு ஸ்லோவாக தான் சுற்றுவேன். கல்லுக்கிட்ட வரும்போது நான் கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துருவேன். ஏன் அப்படின்னா, கல்லுக்கிட்ட வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் தெரியும், கல்லில் போய் மாட்டிக்கும், லூர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 30 gram தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் வந்து அலிபாபாவில் வாங்கினேன், 2019 இந்த லூர் வந்து இந்த ஹெட்டு வந்து நான் வாங்கினேன். இது வந்து 20 pieces வாங்கினேன் நான். இதில் ரெட்டில் வந்து 10 அண்டு க்ரீனில் வந்து ஒரு 10 வாங்கினேன். ஸோ க்ரீன் எல்லாம் எங்கிட்ட முடிஞ்சிச்சு, ரெட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏதோ இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, என்கிட்ட வேறு பீஸ் இல்லை. ஸோ இது வந்து பார்த்துங்க தெரியுதான் இந்த ஹெட்டு வந்து. அண்டு இப்போ இது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இது வந்து நான் டோட்டல் இந்தியாவே சர்ச் பண்ணிவிட்டேன், எங்கேயுமே இல்லை, வெளியூரில் தான் இருக்குது. ஐ மீன் சிங்கப்பூர், சென்னை, சாரி சிங்கப்பூர், சைனா அண்டு வெளி ஊரில் இருக்குது, பட் இந்தியாவில் இல்லை. ஸோ வந்து இது வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் எங்கேயுமே கிடைக்கல. அண்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் ஹெட்டெல்லாம் நல்லா செய்வார். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி வந்து டை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே, அவர் என்ன பண்ணார்னா ஒரு 30 gram டை ரெடி பண்ணி சேம் இதோட டை ரெடி பண்ணி
அவராக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கா இருக்காரு. ஸோ பெயிண்டிங்கில் அந்த ஐ இல்லை, ஸோ கீழே ரிங் இல்லை. ஸோ எனக்கு நான் மட்டும் நான் ஜிடி டார்கெட் பண்ணுறதுனால இது மட்டும் நான் கேட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க. அண்ட் இந்தியன் புக்கு தான். ஸோ இந்தியன் புக்கில் என்ன நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா நல்லா வந்து உங்களுக்கு லாக் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஒரு மீன் ஒரு ஃபிஷ் ஒரு வீடியோவில் பாருங்கள், அந்த ஹூக்கை நான் கைட்டே முடியல, இந்த எல்லூரில் தான் பிடிச்சேன் நான். ஸோ அந்த ஹூக்கில் நான் மீனை கைட்டே முடியல. ஸோ அவ்வளோ நல்லா எஃபெக்டிவ்லாம் லாக் இது. ஸோ இந்த லாக் வந்து சீக்கிரமாக கைட்டே கைண்டாது, தெரியுதான். இதில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய வாட்டி மீன் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகிடும் இந்த ஹெட்டில். இன்னொன்றுனா பெரிய மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா ஒரு மீன் ஒரு 2.5 kg 3 kg இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா முள் நீங்கிடுது. ஸோ இது வந்து நீங்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து நம்ம இந்தியன் புல் வந்து எவ்வளோ நீக்கினாலும் சான்ஸே இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ்னால ஒரு ஹெட்டு. எங்கள் ஃப்ரெண்டு ஒரு செஞ்சு தந்தார், அவர் பேர் ராமு. தேங்க்ஸ் ராம் இது எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு. வாங்க இந்த லூரை வச்சு நம்ம வீடியோவில் என்னென்ன மீன் பிடிக்கலாம்னு பார்க்கலாம். அண்டு ஃபைனலி வந்து நாங்கள் போட்டில் ஏறி ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஆரமாக இருக்க அம்சில் அதுதான் நாங்கள் இன்றைக்கி போட போகிற ஸ்பாட்டு, காட்டுப்பள்ளி டெட்டின்றது. ஸோ இதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் வரும் இந்த ஸ்பாட்டு. ஸோ இந்த ஆரமாக குவார்ட்டர் பாருங்களா, இன்றைக்கி இங்கே தான் ஃபிஷிங் பண்ண போகிறோம். வந்து எனக்கு சூப்பர் ஃபேஸ்ட்லி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு. ஸோ இந்த மீன் வந்து ஒரு 1/2 kg சைஸில் இருக்கும். Nice size. Bump kar bhai. Oof. Wow. Oh. Yeh dikho. Samma. Second GT of the day, third actually, super. It's big size. நிக்கலங்க தோ போலோ ஓ கெட் தட் ரவுண்ட் பெண்ட் ஓ உங்களுக்கு 100 கிராம் மீன் கூட பிடிச்சிருக்கேன், காமிச்சிருப்பேன். ஸோ இதில் பாருங்கள் 100 கிராம் கூட அடிக்குது.
ஸோ இது ஒரு 2.5 kg இருக்கும். ஸோ இந்த சைஸு, ஸோ பாருங்கள் எப்படி இந்த எவ்வளோ இந்த ரூருக்கு வந்து எவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். வந்து ஸ்டேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து ஜிட்டி போட்டிருந்தார். ஸோ ஜிட் பண்ணிருக்கும்போது நல்ல ஒரு சைஸான ஜிட்டி வந்து ஸ்டேக் ஆகிடுச்சு. ஐ திங்க் ஒரு 4 kg இருக்கும். ஸோ அது வந்து சுற்றும் போது என்ன ஆகிடுச்சுன்னா ஹேண்டில் வந்து பாருங்க உடச்சிட்டாரு. உடச்சிட்ட பிறகு மீன் வந்து கையில் தான் இப்போ வந்து நம்ம வந்து லேண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பிரைடு வந்து நம்ம பார்த்து கையில் பிடிக்கணும். ஏன்னா வந்து கையில் பிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து கையில் வந்து அறுக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து டைட்லேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி எனக்கு கையில் எடுத்துக்கிட்டு நான் பட்டு விட்டுருவேன் சொல்லிட்டு, ஸோ அவர் அந்த டைட்லேயே வச்சுருந்தார். அண்ட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த மீன் வந்து நான் லேண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ கை வந்து ஈரமாகவே இருந்துச்சு. அண்ட் அந்த பிரைடு கையில் பிடிச்சவொடனே, ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏன்னா நம்ம வந்து மோனோஃபார்ம் லைன் வந்து நம்ம ஒரு 5 kg 10 kg கூட அழகாக நம்ம வந்து போட்டில் உட்காந்துட்டு கையில் போட்டு லேண்ட் பண்ணிடலாம். பட் பிரைட்லேன்றது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் போய் இன்ஜினில் போய் மாட்டிக்கிடுச்சு பிரைடு. ஸோ அங்கே போய் இறங்கி எடுத்து அந்த இன்ஜின்லேருந்து எடுத்து திரும்பி மீன், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் வந்து லேண்ட் பண்ணோம். நீங்களே பாருங்கள் வீடியோ. அண்ட் நம்ம கோப்ரோ கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு வீடியோ. பட் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபாஸ்ட் மூமெண்ட்டை வச்சிட்டார். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கோப்ரோவில் இருக்கிற வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோடு பண்ண முடியல. இது வந்து ஃபோனில் எடுத்த வீடியோ. நம்ம வந்து போட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் தான் எடுத்தார் வீடியோ. மீன் தூக்கி பவுடரில் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கையில் வந்து அந்த அந்த மீனோட வாலில் முள் இருக்கும்ல, அந்த முள் வந்து என் கையில் பார்த்துட்டு பாரு டேமேஜில் சின்ன நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கேம்பிஜி போஸ்ட் எவ்வளோ அகைன் ஒரு ஜிடி வந்து எனக்கு வந்து ஸ்டேக் ஆயிருக்கு. பட் இந்த ஜிடி வந்து ஒரு 500 g இருக்கும். ஸோ இந்த லூரில் வந்து இதுதான் ஸ்பெஷல். ஒரு 100 g ஸ்டார்ட் ஆகுது இந்த மீன் ஸ்டேக் ஆகுது இந்த லூரில். நிறைய வீடியோவில் என் வீடியோலலாம் நீங்கள் லாஸ்ட் வீடியோ ஓல்டு வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லூரில் தான் வந்து நான் அந்த ஜிடிஸ்லாம் லேண்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து அவ்வளோ அருமையான ஒரு லூரு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு, ஏன்னா இப்போ வந்து 100 g 4 kg வரைக்கும் நான் இந்த லூரில் வந்து லேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த லூர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்கும். அண்டு இன்னும் நல்ல நல்ல விஷயம்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு கிளம்புறோம். நாங்கள் 7:30 ஃபிஷிங் முடிச்சிட்டோம். மார்னிங்கு ஐஸ் பாக்ஸில் பாருங்கள், இதில் ஒரு 4 GT இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 1/4 kg 1 kg 1/4 kg, ஸோ 1/2 kg அந்த சைஸில் இருக்குது. நம்ம கூட வந்தவங்க போட்டுவிட்டார் சஞ்சய் அண்ட் சரண். இவங்களும் வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டு ஓட்டுறவங்க, இப்போ காட்டுப்பள்ளியில் இருக்கிறவங்க. இன்றைக்கி 7 மீன் பிடிச்சோம். நம்ம கூட வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், இவர் ஃபஹீம். இவர் ஒன் மேன் ஆங்கிலர் சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு, நீங்களும் பாருங்கள். வந்துட்டோம். வந்துட்டு மீன் கூட பிடிச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு சரியான மீன் வந்து நல்ல மீனான நல்ல நல்ல சைஸ்லாம் மீன் பிடிச்சிருக்கோம்.
இதுன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு மீன் தெரியுதா. அதுக்கப்புறமா வந்து சின்ன மீனுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 3/4 கிலோ 1/2 கிலோ அந்த சைஸில் இருக்கு. பாக்ஸ்லேயும் ஒரு மீன் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3/4 ஹவர்ல எல்லாம் பிடிச்சிருந்த மீன். நானும் எங்கள் ஃப்ரெண்டு வந்தோம், அந்த ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணுறேன் நான். ஃபோட்டோவில் யார் வந்தாருன்னு சொல்லிட்டு பாருங்கள் சின்ன மீன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பெஸ்ட்டு சைஸ் வந்து 4 கேஜி இருக்கும். பாருங்க ஜிடி 4 கேஜி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போனது சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டைமிங்கு, தண்ணி கூட நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் கொஞ்சம் தண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி இது ஒரு 1 ஹவரில் கேச்சிங் பண்ணும். லுகானா நானோ ஸ்பின், ஓகேவா? 9 ft ராடு, அண்ட் அதே நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற பிங்க் கலர் லூரு. இந்த ஹெட்டு வந்து பட் நல்ல ரிசல்ட்டு. ரீல் வந்து பைனியர் 6000. ஸோ பட் எல்லாம் நல்லா இருந்தது. ரைட் வந்து ரிக்கி மாரோ 32 LV. ஃபிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.